ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதாப் சமில். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அதாவது வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவில் ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா July 10th போஸ்ட் மூலியமாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். சரியா, அதே மாதிரி தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணி போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும். எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இதுக்கு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டேட்டு சென்ட்ரல், அதாவது ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்சி ரெண்டுமே எலிஜிபிள் தான். சரியா, ஸோ பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், ஸ்டேட் போர்டும் காமிச்சிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஆல் ஓவர் இந்தியன் சிட்டிசன் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான். அடுத்து அசிஸ்டன்ட் Grade 3, இதுக்கு Level 2 பிரகாரம் சேலரி இருக்கும். 7th பே கமிஷன் Level 2 அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா சேலரி கிளியராக இருக்கும். சரியா, அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 4 வேகன்சி குரூப் சி போஸ்டிங் காமிச்சிட்டாங்க. 12th பாஸ் பண்ணி இங்கிலீஷில் உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரியும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்தி கட்டாயம் இல்லை, இந்தி ஆப்ஷனல் தான். இங்கே 6 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்தி கட்டாயம் இல்லை. 12th பாஸ் பண்ணி இங்கிலீஷில் டைப் ரைட்டிங் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து டெக்னீஷியன், இதில் 4 வேகன்சி குரூப் சி போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. 10th பாஸ் பண்ணி அந்த ரிலவன் ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 12th சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 60% இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 1st கிளாஸில் பிஎஸ்சி டிகிரி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 1st கிளாஸில் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, அடுத்து சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு 1st கிளாஸில் பிஎஸ்சி டிகிரி பாஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரியா, ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்கு அதுக்கான வேகன்சிஸ் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. என்ன ஏஜ் ப்ரோ அப்படின்னா எம்டிஎஸ், அசிஸ்டன்ட் கிரேடு, அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர், இதுக்கு 18-27 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன், இதுக்கு 18-28 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, 27-28 இதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். போஸ்ட் மூலிமா July 10th அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலிமா July 10th நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். சரியா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். டேராடூனில் தான் ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே இருக்கும். ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே டேராடூன் உத்தரகாண்டில் தான் இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சரியா, ஸோ அஃபீஷியல் வெப்சைட் WII.Govt.in, இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோட எண்டிங்கில் அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும், அது எல்லாமே நான் 1 by 1 சொல்கிறேன். சரியா, இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். 10th லெவலில் தான் இருக்கும், 10th +2 லெவலில் தான் சிலபஸ் இருக்கும். அதுக்கான எக்ஸாம் பேட்டர்னு சிலபஸ்ஸு எல்லாமே ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் கிளியராக கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில், செக் பண்ணிக்கோங்க. சரியா, இதை நான் சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டும், நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது உங்கள் 10th மார்க்ஷீட்டு, 12th மார்க்ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, கவர்மெண்ட் ஐடி, இது எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு July 10th நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமா சென்ட் பண்ணிக்கலாம். சரியா, வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது WII.Govt.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அதுக்கான நோட்டிஃபிகேஷனு, அப்ளிகேஷன் ஃபார்ம் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அனாக்சர் 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அனாக்சர் 1 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் என்ன, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நோட்டிஃபிகேஷனில் டாப்பில் இருக்கும், அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். சரியா, இதை A4 ஷீட்டில் நீட்டாக பிரிண்ட் எடுத்து உங்கள் கைப்பட தான் நீங்கள் ஃபில் பண்ணணும்.
சிஸ்டமில் இதை டைப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஏ4 ஷீட்டை பிரிண்ட் எடுத்து உங்கள் கைப்பட ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நேம் பிளாக் லெட்டர்ஸில் கேட்டிருக்காங்க, அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, நேஷ்னாலிட்டியில் இந்தியன் ஃபில் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைட் கார்னரில் இந்த பாக்ஸில் இப்போ எடுத்த மாதிரி லேட்டஸ்ட்டு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மேலே கிராஸாக சிக்னேச்சர் பண்ணணும். சரியா, ஃபோட்டோவில் இந்த ஏ4 ஷீட்டில் படுற மாதிரி கிராஸாக சிக்னேச்சர் பண்ணுங்கள். நேஷ்னாலிட்டியில் இந்தியன் ஃபில் பண்ணுங்கள். அட்ரஸ்ஸு, அட்ரஸும் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் ஃபில் பண்ணணும். பிளாக் லெட்டர்ஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும். சரியா, அடுத்து அமௌண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், எந்த மோடில் பே பண்ணணும், அது எல்லாமே நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ நீங்கள் டிடி மூலிமா தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ டிடி நம்பரு, அமௌண்ட்டு, எந்த டேட்டில் பே பண்ணீங்க, அது எல்லாமே சீரியல் நம்பர் 6 நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஜெண்டரில் மேலாக ஃபீமேலாக அதை டிக் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து இயரு மந்த்து டேஸில் கேட்டிருக்காங்க. இது எப்படி ப்ரோ ஃபில் பண்ணோம் அப்படின்னா, 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். ஸோ டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது டே மந்த்து இயர் அதை ஃபில் பண்ணிவிட்டு, அது வந்து இயர்ஸு மந்த்து டேஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 10/7/2023 உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏஜு, அதாவது மந்த் இயரு மந்த்து டேஸ் கிடச்சிரும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் 8/10/1997 அப்படின்னா இதில் இருந்து அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இயரு மந்த்து டேஸ் கிடச்சிரும். சரியா, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எஸ்எஸ்எல்சி ஆன்வர்ட்ஸ். 10th இருந்து ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனாக ஃபில் பண்ணுங்கள். 10th, 12th, டிப்ளமோ, டிகிரி, நீங்கள் படித்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு, எந்த டிசிப்ளினில் படிச்சிங்க, ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனோட பர்சன்டேஜ் என்ன, போர்ட் நேம் என்ன, இயர் ஆஃப் பாசிங் என்ன, அது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்சு, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்க அது எல்லாமே சீரியல் நம்பர் 11 நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து 12 பாயிண்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா NOC, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணும். இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டாரில், ப்ரைவேட் செக்டாரில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா NOC சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணும். சரியா, தடையில்லா சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் கேட்டிங்க அப்படின்னா சொல்லுவாங்க, இல்லை ப்ரோ நான் ஒர்க் பண்ணல, அன்எம்ப்ளாயாக தான் இருக்கேன், ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா NOC உங்களுக்கு தேவையில்லை. டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சரில் உங்கள் சைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி, அதாவது யூஆர் ஓபிசி இடபிள்எஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 700 நீங்கள் பே பண்ணும். அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 500 ப்ளஸ் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து ஒரு 200, டோட்டலாக 700 பே பண்ணும். டிடி மூலிமா பே பண்ணும், டிமாண்ட் ட்ராஃப்ட் மூலிமா. டைரக்டர், வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, டேராடூன். ஸோ இந்த அட்ரஸ்க்கு டிடி 700 அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு அந்த டிடி ரிசிப்ட்டும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். சரியா, நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் 500 இல்லை, பட் இந்த ப்ராசஸிங் சார்ஜ் வந்து எல்லாருமே பே பண்ணணும். சரியா, எஸ்சி எஸ்டி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் இல்லை, ப்ராசஸிங் சார்ஜ் 200 நீங்கள் பே பண்ணணும். சரியா, ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கரஸ்பாண்டன்ஸில் பார்ட் டைமில் நீங்கள் படிச்சிருந்தால் எலிஜிபிள் இல்லை, குவாலிஃபிகேஷன் எல்லாமே ரெகுலராக படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.